வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரவணை செந்தில். இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபேஷன், என்ன ஃபேஷன்னா பொழுது போலேன்னா ட்விட்டரில் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர், மின்துறை அமைச்சர், அவர்களை வந்து கோட் பண்ணி எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை, பக்கத்து ஏரியாவில் கரண்ட் இல்லை, அந்த ஏரியா பார்த்துக்கிட்டே இருந்தால் லைட் பிரகாசமாக இருந்தது, திடீர்னு அந்த ஏரியாவில் ஆஃப் ஆகிடுச்சு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க, நீ வந்ததுலேருந்து எப்படி தான் அப்படின்னு சொல்லி போட உடனே அவர் என்ன பண்ணுறது, அவ்வளோ நேரம் உட்காந்து பேசாமல் இருந்துட்டு இவங்க ட்வீட் போட்டோடனே வந்து கரெக்டாக போடுவார், பதில் சொல்லுவார், இந்த மாதிரி எந்த ஏரியா அந்த விஷயம் சொல்லுங்கள், உங்கள் பகுதியை சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக அதிகாரிகள் வச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு கேட்க ஆரம்பித்தார், ரெண்டு பேரும் கேட்க ஆரம்பித்தார், நிறைய இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கூட வந்து பதில் சொல்லுவோம், அப்போ எனக்கும் அவர் பதில் சொன்னால் தான் வந்து என்னை சமுதாயத்தில் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு 8 மணிக்கு மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, 8 மணி ஆச்சுன்னா உடனே அவருக்கு ட்வீட் போட வேண்டியது. அவர் உங்களுக்கு ரெடியாக இருந்துட்டு விடிய விடிய சுற்றிக்கிட்டு இருக்காரு. மின்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னகம்னு ஒரு கால் சென்டர் வச்சுருக்காங்க, அங்கே நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு போய் நின்றுட்டு இருக்காரு. காரணம் இந்த மாதிரி ட்வீட்டுகள் தான். ஜென்ராம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து முக்கியமாக அவர் என்ன சொல்கிறது, அவர் நடுநிலையான பத்திரிகையாளர், நடுவுநிலை, அதான் நடுநிலை வேற நடுவுநிலை வேறு, அதாவது யார் பக்கமும் சாயாமல் ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர் அவர். ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷனில் மாட்டிக்கிட்டார். எங்க நம்மளும் லெட்டர் டு தி ஹிந்து அப்படின்னு சொன்னா தெரியுமா, நான் ஹிந்துல எழுதுறேன் அப்படிமே தெரியுமா, அது மாதிரி வந்து நான் மாதிரி இப்போ ஒரு ட்வீட் போடுறேன், இப்போ செந்தில் பாலாஜி வந்து பதில் சொல்லுவார் பார் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். என்னன்னு தெரியல, பவர் அடிக்கடி நிறைய போகுது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். உடனே வந்து அமைச்சர் போயிட்டார், போய் என்னங்க உங்கள் ஏரியாங்க அட்ரஸ் சொல்லுங்கள், தயவு செய்து உடனடியாக அதிகாரியில் அனுப்பி வைக்கிறேன்னு, நான் சும்மா பொதுவாக சொன்னேன் அப்படின்ட்டு அவர் அப்படி சொல்லிட்டார். ஏங்க உங்களோட நல்லவர் வல்லவர் ரொம்ப நேர்மையாக பேசக்கூடியவர் நினச்சிக்கிட்டு இருந்தால் நீங்களே இப்படியா, அமைச்சருக்கு வேறு வேலையே இல்லையா, உங்கள் பின்னாடி அழைகிறது தானே வேலையா அப்படின்லாம் வந்து நமக்கு கவலையாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே அப்படி போனதுக்கப்புறம் அட்டென்ஷன் சீக்கிங்காகவே சில பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும், நம்மளுடைய நடிகை கஸ்தூரி, அவங்க ஒரு முன்னாள் நடிகையாக இருந்தாங்க, இப்போ நடிகை அந்த நடிப்பு தொழிலை விட்டுட்டு வந்ததுனால இப்போ வந்து இப்போ இந்த வேலையில் இருந்தாங்க, சமுதாய புரட்சி கலை சேவை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சமுதாய சேவை என்னென்னா வந்து இந்த மாதிரிலாம் ட்வீட் போடுறது, இப்போ நேற்று அவங்களும் போட்டாங்க. நான் பார்க்குறேன் இப்போ வந்து சமீப காலமாக எல்லா பக்கமும் நிறைய கரண்ட்டு போயிட்டே இருக்குது, உங்கள் ஏரியா எங்கே, உங்கள் வீடு எங்கே, உங்கள் அட்ரஸ் எங்கே, பின்கோடு எங்கே, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நிறைய கரண்ட் போயிட்டே இருக்குது, நிறைய இடங்களில் மின்சார தட்டுப்பாடு வருது, ரொம்ப கவலையாக இருக்குது, உங்கள் ஏரியாவில் எப்படிங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி அப்படின்னு அவரே கேட்டிருக்காங்க. அதாவது 2020 ஜூன் மே ஜூன் ஜூலை, 2019 மே ஜூன் ஜூலை, இந்த 2 ஆண்டுகள் சமீபத்தில் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள் ஒரே பருவநிலை தான் மாறுது, மழையிலே எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது, போன ஆண்டு மழை இல்லை, இந்த ஆண்டு நிறைய மழை, அல்லது போன ஆண்டு மழை நிறையா பெஞ்சிச்சு இந்த ஆண்டு மழை இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த 3 ஆண்டுகளாக 2021, 2020, 2019 இந்த 3 ஆண்டுகளாக ஒரே பருவநிலை தான் நிலவு தமிழ்நாட்டில். இந்த 3 ஆண்டுகளில் 2019 மே ஜூன் ஜூலை, 2020 மே ஜூன் ஜூலை, அந்த 3 மாதங்களில் ஆன மின்வெட்டினுடைய எண்ணிக்கையும் மின் பற்றாக்குறையினுடைய எண்ணிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய மின்வெட்டுகளுடைய எண்ணிக்கையும் மிக குறைவு. இதை வந்து ஆவணமாக வந்து சட்டசபையிலையும் சொல்லிட்டாரு, அறிக்கை வயலையும் விட்டார், எல்லா வயலையும் சொல்லிட்டார், அவரை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பொதுவாக பொதுவெளியில் வந்து பேசுகிறது கரண்ட் போயிட்டே இருக்குங்க, கரண்ட் போயிட்டே இருக்குங்கன்னு சொல்லி ஒரு பொது கருத்தை உருவாக்குவது, இது ஒரு மோசமான அரசியல். அரசின் மீது குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லாதனால விதவிதமாக சொல்கிறது. அன்றைக்கி போன வாரம் சொன்னார் பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பஸ் கட்டணத்தை கூட்டிட்டாங்க, ஆம்பளைகளுக்கு அதிகமாக டிக்கெட் போடுறாங்க, இதில் எவ்வளோ பெரிய நக்கல், பெண்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறனால பெண்களுக்கு இலவச பஸ் போகுது, ஸ்டாலின் பஸ் போகுது, பெண்கள் அதில் இலவசமாக பயணம் பண்ணுறாங்க, அது நல்ல பேர் கிடைக்குது அப்படிங்கிறத தாங்க முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆண்களுக்கு வந்து டிக்கெட் அதிகமாக கொடுக்குறாங்க, அதிக விலைக்கு ஆண்களுக்கு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்காத அந்த பணத்தை வந்து இதன் மூலம் சரி கட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டார். அப்புறம் திரும்ப பதில் சொல்லி கேவலப்பட்டு போயிட்டார்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் லாட்ரியே வரல, லாட்ரி வரப்போகுதுன்னு சொல்லி பொய் சொல்லி எடப்பாடி அசிங்கப்பட்டார். இப்போ என்னன்னா இந்த கருத்துருவாக்கம் அரசின் மீது குற்றம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி கரண்ட் அதிகமாக போகுது, நிறைய இடங்களில் கரண்ட் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு காத்தடி காலம் முடிய போகுது, அல்லது காற்று காலத்தினுடைய அதிகரிக்கும் போது கணிக்க முடியாது. காற்றாலை மின்சாரங்கள் மிக அதிகமாக வரும் பொழுது அதை ஒரு நம்ம வந்து அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் இதெல்லாம் இந்த வகையிலும் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். இதை நிறுத்திட்டு அந்த காற்றாலை மின்சாரங்களை பயன்படுத்தும் போது அந்த ஃப்ளக்சுவேஷன் வரதான் செய்யும், ஒரு 5 நிமிஷம் கரண்ட் போக தான் செய்யும். இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறது தான், எப்பயுமே இருக்கிறது தான். ஆனால் இவங்களுக்கு திமுக ஆட்சி வந்துருச்சுங்கிற ஒரு அந்த ஒரு இதனால் இது ஒரு செய்தியாக மாற்றி இப்படி ஒரு அவப்பேரை அரசுக்கு உண்டாக்குறாங்க. அதில் வந்து பத்திரிகையாளருக்கும் விதிவிலக்கு கிடையாது, மார்க்கெட் போன நடிகைகளுக்கும் விதிவிலக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய மக்களவைக்கான தனியாக ஒரு சேனல் இருக்குது, ராஜ்யசபா டிவி. அந்த டிவியில் வந்து வழக்கமாக இப்போ வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள், இந்த பெகாகஸ் திட்டத்துக்கு எதிராக, இவர்கள் உளவு பார்த்ததுக்கு எதிராக அவையை நடத்த விடாதனால அது காட்டுறதில்லை. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்க, என்ன நினைத்து சரி, நீங்கள் அதை தான் பார்க்க மாட்டுறாங்க,
ஒரு செம்மையான ஒரு நிகழ்ச்சி போடுவோம், எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, மனு தர்மம் எவ்வளோ சிறப்பானது, மனுஷ நிம்மதி எவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லி 11:50 இந்த நிகழ்ச்சியை போட்டிருக்காங்க நேற்று. இப்போலாம் யாருங்க மனு தர்மம் பார்க்குறா அப்படின்னாரு யார், கமலஹாசனே சொன்னார். மனு தர்மம்லாம் அன்றைக்கி சொன்னதுங்க, இப்போலாம் யாருங்க அதெல்லாம் கடைப்பிடிக்கிறா அப்படின்னாரு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன செய்தியாக தான், வந்தனா கட்டாரியா வந்து மனு தர்மப்படி அவருடைய தொழிலே செய்யலை, குளத்து தொழிலை செய்யலை அப்படிங்கிறதுனால தான் வீட்டு முன்னாடி போய் வந்து வெடி போட்டாங்க. ராஜ்யசபாவினுடைய மாநிலங்களினுடைய தொலைக்காட்சியிலே மனு தர்மத்தின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாது. இதுதான் இந்தியா, இந்த லெவலில் தான் இருக்குது. இவங்கிட்டது நம்ம என்றைக்கு மீட்டு எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ இது நடந்துருக்கு. போன வருஷம் 110 ரூபா வித்த ஒரு மாத்திரையினுடைய விலை இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள். கடந்த ஆண்டு நீங்கள் மாத்திரை வாங்கியிருப்பீங்க, யாருக்காவது மருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. போன ஆண்டு நீங்கள் வாங்கின மாத்திரை விலைக்கும் இந்த ஆண்டு வாங்கக்கூடிய மாத்திரை விலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் மட்டும் பாருங்கள். இந்தியா எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியும். இந்த நிலைமையில் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நேற்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு. மக்களை தேடி மருத்துவம் போகும்போது அந்த மருத்துவம் திட்டம் துவக்க விழாவில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு பேனர் இல்லை, கொடி இல்லை, உண்மையாலுமே திமுக காரணங்களாம் வருத்தம் படுறாங்க. என்னங்க இது, நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு தலைவரை வந்து சிஎம்மாக்குனா அவர் என்ன போய் தெரியுது? இப்போ இதில் வந்து அரசு மருத்துவ அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் பேனர் இல்லை, எங்கள் கட்சி கொடியே இல்லைங்க, நல்ல வேலை வந்து கரை போட்ட வேட்டி கட்டியிருக்காரு, அது ஒன்று தாங்க எங்களுக்கு பெருமை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இவ்வளோ எளிமையாக ஒரு விழா நடந்திருக்குது. எந்த பத்திரிகையாவது தனிப்பட்ட ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, விவாதம் வைப்பாங்க, எதை எடுத்தாலும் விவாதம், எதுக்கு எடுத்தாலும் விவாதம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஊடகங்கள் இப்படி எளிமையாக ஒரு விழா இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வைக்கலாம். அது மாதிரிலாம் வைக்கலாம், அதுக்கான தலைப்புகள் இருக்குது. எதுவுமே செய்யாமல் அவ்வளோ எளிமையாக அந்த விழா வச்சுருந்தாரு. அதை காட்டிலும் அந்த செய்தி ரொம்ப முக்கியம், அந்த விழா அந்த நிகழ்ச்சியினுடைய உள்ள செய்யக்கூடிய விஷயங்கள், மக்களை தேடி மருத்துவங்களும் எவ்வளோ முக்கியமான விஷயம். டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நோயாளிகள் அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ 3 நாளைக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ டயாலிசிஸ் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இதய நோயாளிகள், நடக்கவே முடியாத இதய நோயாளிகள் வீட்டில் போய் தான் வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய ரத்த மாதிரிகளை எடுத்து சோதனை பண்ணுறதுலேருந்து பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகள், இது மாதிரி பல நோய்கள், ஒரு நோயில் பல நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய நோயாளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இவர்களை தேடி போய் அவங்களுக்கான தேவையை தீர்க்கிறது ரொம்ப முக்கியம். டயாலிசிஸ் பண்ணுறது எவ்வளோ, அதாவது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மருத்துவமனைக்கு போய் இலவச மையங்கள் இருக்குது, அந்த இலவச மையங்களுக்கு போய் ஒரு அசசிபிலிட்டி, அங்கே போகணும்னா குறைஞ்சது 1000 ரூபாய் ஆகும். அந்த 1000 ரூபாங்கிறது ஒரு வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்கன்னா என்னாச்சு, 8000 ரூபா ஆச்சு மாதம். 8000 ரூபாய்க்கு ஒரு ஏழை எங்கே போவாங்க? இது போன்ற கருணையுடன் சொன்னேன். அதாவது ஒருத்தர் எழுதியிருந்தார், ஸ்வீடன்லேயும் நார்வேலையும் குடியிருக்க மாறி மாறி குடியிருந்த ஒரு நபர் சொல்கிறார், ஸ்காண்டினேவியன் நாடுகள்னால் ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்டு, டென்மார்க், ஸ்காண்டினேவியன் நாடுகளில் அங்கே கூட இல்லாத ஒரு விஷயம், உலகத்திலே உச்சமான ஒரு, அதாவது மக்களை வந்து அதீதமாக நேசிக்கக்கூடிய நாடுகள், கல்வி மருத்துவம் எல்லா துறையிலையும் வந்து இலவசமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், அந்த நாடுகளில் கூட இந்த திட்டம் கிடையாது. அந்த திட்டத்தை தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டிருக்காரு. இது உடனே சொல்கிறாங்க, இது வந்து பொய்யுக்குன்னே சில பேர் பிறந்துருப்பாங்க, பொய் பேசுகிறதுக்குன்னு அவன் வேலையே அதான். நேற்றைக்கு இந்த கோவை சத்தியன் அதிமுகவில் வந்து ஒருத்தர் வந்து பேசுவார், பொய் அவர் சொல்கிறார், இது நாங்கள் வந்து எங்கள் எடப்பாடி கொண்டுட்டார் அப்படின்னா பர்ரன்னு 10 பேர் சிரிக்கிறேன், எடப்பாடி அப்போவே செஞ்சிட்டாருங்க அதெல்லாம் அப்படின்னு. அதாவது ஆம்புலன்ஸில் அனுப்பி தெரு தெருவுக்கு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம், அது மக்களை தெரியும் மருத்துவம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார், இது இதுக்கெல்லாம் முன்னாடி 2010 ஆம் ஆண்டுலேயே வந்துருச்சு. 2006-07 அறிவிக்கப்பட்டு சின்ன சின்ன வகையில் வந்து செயல்படுத்தப்பட்டு 2010 பெரிய அளவில் ஒரு திட்டமாக மாநிலம் முழுக்க பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அறிவித்தாங்க. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டு மருத்துவமனைக்கு வந்து அணுக முடியாதவர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரியை கலைஞர் அன்றைக்கு செய்தார். ஆனால் அதை இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்கிறது என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டு, இது மாதிரி வேறு எந்த நாடுகள்லையும் கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா மாநிலங்களில் கம்பேர் பண்ண விடுங்க, ஆசிய கண்டத்தில் கம்பேர் பண்ண வேணாம், நம்ம இது இந்திய உலக வரைபடத்தில் எந்த நாட்டிலையுமே இப்படி ஒரு திட்டம் கிடையாது. எந்த ஒரு பணக்கார நாடுகள் எல்லை மீறி பணம் வச்சுருக்கேன், எதை கொடுத்தாலும் வாங்க முடியும், பைசர் ஊசி வந்துச்சுன்னா மொத்தமாக வந்து அவன் நாட்டினுடைய ஜனத்தொகை 30 கோடினா 90 கோடி டோஸுகளை ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் அமெரிக்கா, அவன் நாட்டில் கூட கிடையாது. அப்படி ஒரு திட்டம் தான் நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகள் தான் வந்து அவங்க தான் பேசுவாங்க, வரக்கூடிய நாட்களில் பயனாளிகள் பேசுவாங்க. இந்த திட்டம் எவ்வளோ அற்புதமான திட்டம் அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் வந்து பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா உயிரிழப்புகளை தடுப்பது, அவங்க வந்து அவங்களால எந்த உடல் உழைப்பும் கிடையாது, அவங்களால வந்து பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வருமானம் அதெல்லாம் கிடையாது. மக்களை எப்படி பார்க்குறதுனா எல்லோரும் மக்கள் தான் அப்படின்னு ஒரு பரந்துபட்ட பார்வை.
அறுபது வயசுக்கு மேற்பட்டவனாலும் சரி, 40 வயசுக்கு மேற்பட்டவனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னால் மருத்துவமனைக்கு வர முடியலையா, படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய சூழலா, நாங்கள் வரோம்னு சொல்லி அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலேருந்து மருந்துகளோடு டயாலிசிஸ் இயந்திரத்தோடு எல்லாவற்றோடு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த கருணை தான் இந்த அரசினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த முறை வந்து இ பட்ஜெட் ஒரு துளி பேப்பர் கூட அச்சடித்து அது வந்து பண்டல் பண்டலாக கொடுத்துருவாங்க ஒவ்வொரு முறை பட்ஜெட் அப்பையும். இந்த முறை வந்து அந்த இ பட்ஜெட்டு அந்த முறை வந்ததுனால காகிதங்கள் மிச்சமாகின்றன, நிறைய மரங்கள் வந்து தப்பிக்கின்றன அப்படின்னு செய்தி வருது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இந்த இ பட்ஜெட் எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து நம்ம வந்து மொபைல்லே கொடுத்துருவாங்க, மொபைலில் ஒரு பிடிஎஃப் அனுப்பி விட்ருவாங்க, எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்துக்கலாம், அதை பத்திரிகையாளர்களும் பார்த்துக்கலாம், யார் வேணாலும் பொதுமக்களும் நம்ம பார்த்துக்கலாம். இ பட்ஜெட் இந்த முறை அந்த முறை வந்து இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்காக எல்லா எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இதில் வந்து மேஜையில் அந்த ஸ்க்ரீன் மானிட்டர் பொருத்தப்படுது. ரொம்ப சிறப்பான விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். இதை வந்து தொடர்ந்து ரொம்ப முக்கியமான செய்தியாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அது வரும்பொழுது இந்த இ பட்ஜெட் வர்றது நல்ல விஷயந்தான். ஆரம்பத்துலேயே மரங்களை காப்பாற்றி கொண்டே ஒரு பட்ஜெட் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் வந்து தருமபுரி போயிட்டு இருந்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். நேற்றைக்கு காலை வந்துருங்க, அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு பெண்மணி அவங்கள வண்டியை மறித்து தயவுசெய்து மாஸ்க் கழட்டுங்க, உங்கள் முகத்தை பார்த்துக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க. இந்த துணிச்சல் அந்த பெண்மணியை பாராட்டியே தீரணும். ஒரு முதலமைச்சரை வழிமறித்து முதலமைச்சருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த விஷயம் வந்து இது பயங்கர வைரல். அந்த வீடியோ எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் பார்த்தோம்னா, நான் ஒரு 100 நண்பர்களுக்காகனா ஒரு 40 நண்பர்கள் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஒரு பரவலாக போயிடுச்சு. அந்த செய்யாத திரும்ப ஒரு நம்ம பார்த்துருவோம். சார் எப்ப சார் பாக்குறது, மாஸ்க் எடுங்க சார், ஒரு டைம் பாக்குறோம். இல்ல சார், ஒரு செகண்ட் நாங்க எப்ப பாக்குறது சார், ரொம்ப வருஷங்களா ரொம்ப ஆசையா இருக்கும் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். சார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி சார், அதுக்கு பேரே ஸ்டாலின் தான் சார். தேங்க்யூ சார். ஓகே, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளை கேள்வி கேட்கும் ஆள் வேணும், அதனால் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை வர சொல்லுவோம். வணக்கம் சுமியா. வணக்கம். வணக்கம் தலை, எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பர். நேற்றுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கு. இந்த 12வது +2 உடைய அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, சான்றோர்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி பேரை வந்து நீக்கிட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இது சரியா தவறா அப்படின்ட்டு ஒன்று. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஜாதியோட பேரை சேர்த்து தானே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே. இப்போ அவங்க இல்லாத போது அவங்க பேரை அப்படி நீக்கிறது, அந்த ஜாதி பேரை நீக்கிறது அப்படின்றது ஒரு சரியான முறையா? இதில் வந்து வெவ்வேறு செய்திகள் வந்து இருக்குது. என்னென்னா, இந்த செயலை செய்தது இந்த அரசு கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி பாடநூல் கழக தலைவர் திரு திண்டுக்கல் லியோனி அவர்களே சொல்லியிருக்காரு. இது வந்து 2019 அன்றைக்கு வந்து அதிகாரிகள் எடுத்த முடிவு, அதிகாரிகள் சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. அன்றைக்கி வந்து அரசு தான் மோசமான அரசாக இருந்திருக்கு. அன்றைக்கு வந்து பாடநூல் கழகத்தினுடைய இதாக அந்த வந்து உங்களுக்கு தெரியும் யாருன்னு, பெரியார் விருதுலாம் வாங்கினாங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து முடிவு எடுக்கப்பட்டது 2019 எடுக்கப்பட்ட முடிவு. குறிப்பாக சொல்லணும்னா, நேற்றைக்கு கூட இந்த ஒரு அரசினுடைய ஆலோசனை குழுவில் வந்து அவர் இருக்கார், இவர் இருக்கார், இதெல்லாம் தப்பு, இவரெல்லாம் சங்கி, இவர் எப்படி போட்டாங்கன்னு அந்த குழுவுமே கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த ஆட்சியில் போடப்பட்ட குழு தான். அதில் 2 உறுப்பினர்கள் வந்து ஒருத்தர் இயற்கை எழுதிட்டார், ஒருத்தர் வெளியேறிட்டார். அந்த இடத்த நிரப்புவதற்காக போட்டுட்டு தான் ஒரு புதுசாக ஒரு பட்டியல் வந்துருக்கே தவிர புதிய இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சாதிப்பெயர் நீக்கம் அப்படிங்கிறது வந்து 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மாற்றம். அதை வந்து இப்போ வந்து எழுதி விட்டு அதுக்கு வந்து நேற்று டிபேட்லாம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு 2 தரப்பு நீங்கள் சொன்ன மாதிரி 2 தரப்பும் வந்து பேசிகிட்டுலாம் இருந்தாங்க. குறிப்பாக வந்து இவர்கள் தலைவர்கள் வந்து இந்த அடையாளப்படுத்துதல் வந்து ரொம்ப தவறான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒருத்தர் வந்து தலைவராக உருவாகிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு, தியாகம் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த தியாகத்தின் அடிப்படையில், அவருடைய செயலின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அவங்க கணக்கிடணுமே தவிர, அவருடைய ஜாதி பேரை வச்சுட்டு தேவையற்ற ஒரு மனமாச்சரியங்களை உருவா. ஏன்னா இன்றைக்கி வந்து இணைய யுகத்தில் ஒன்றும் இல்லை, கடந்த வருஷமே நம்ம பார்த்தோமே, ஒரு குறிப்பிட்ட நிற கயிறுகளை கையில் அணிந்து சென்றால் இந்த சாதி மாணவன், குறிப்பிட்ட நிற கயிறுகளை வந்து அணிந்து வேறு சில நிறத்தை அணிந்து அந்த சாதி மாணவன் சொல்லி, இந்த கயிறு கட்டிக்கிட்டே வந்து ஒரு பிரிவினைகள் வந்து அரசு பள்ளி மாணவர்களிடையே வந்து தோற்றுருந்துச்சு. அதுக்கு வந்து முதல்ல செங்கோட்டையின் அறிவிப்பு வெளியிட்டார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உடனடியாக கயிறு கட்டி யாரும் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து எந்த பள்ளிகளுக்கும் அனுமதி கிடையாது, மாணவர்கள் கையில் வந்து இந்த கலர் கையெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவித்தார்.
அது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மிரட்டலாக எதாவது தெரியல, உடனே பின்வாங்கிட்டார், கை நட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு அரசே வந்து ஒத்துக்குச்சு. அன்றைக்கி வந்து அரசு இது மாதிரி வந்து யூனிஃபார்ம் எது கொடுக்குறாங்க, சீருடை எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த மாணவருக்கும் மாணவருக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, பணக்கார மாணவன் ஏழை மாணவருக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னா சீருடையை கொண்டு வர்றது. அதே மாதிரியான விஷயம் தான் இதுவும்னு வச்சுக்கங்களேன், தலைவர்களுடைய பெயரை சாதி ரீதியை அடையாளப்படுத்துறது இன்றைக்கி நவீன யுகத்தில் ரொம்ப வெவ்வேறு வடிவங்கள் அது உள்ள உள்பாய்ந்து இருக்குது. எந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனைகள் நல்ல நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கோ அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் போய் சேர்ந்துருக்குது. இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு அதாவது எந்த ஒரு நவீன கண்டுபிடிப்பு வரும் பொழுதும் முதல்ல போய் சேர்ந்து கெட்ட விஷயங்கள் தான் போய் சேரும், அபத்தமான விஷயங்கள் தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புத்தகம் அச்சடிக்கக்கூடிய ஒரு அந்த காலகட்டம் வருது, புத்தகத்தை வந்து அச்சு மிஷின் கண்டுபிடிச்சி கெட்டன்பர்க் வந்து அச்சு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி அச்சகம்லாம் தயாராகி அச்சுக்கெல்லாம் போயிட்டுருக்கு புத்தகங்கள், பைபிள் அச்சடிக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அச்சடிச்சுட்டு இருக்கும்போது அதிகமான விற்பனையான புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை வைப்பது எப்படி. இது ஒரு அறிவு யுகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து புத்தகம். ஆனால் புத்தகத்தில் அதிகமாக வித்ததுன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை வைப்பது எப்படி. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோலம் போடுவது எப்படிங்கிறது அதிகமாக விற்கிது. அதே மாதிரி வந்து அடுத்து ஜோசிய புக்கு, சமையல் சமையல், அதுக்கப்புறம் தான் சமையல், முதல்ல கோலம் போடுவது அடுத்து ஜோசிய புக்கு அப்புறம் தான் வந்து சமையல், இது மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ என்னென்னா இந்த முடிவுகள் வருதுன்னா கலைஞருடைய ஆட்சி காலம் 89 வரும்பொழுது அப்போலாம் வந்து இந்த பாட புத்தகங்களில் எந்த வகுப்பு உற்சாதி வரைக்கும் குறிப்பிட்டிருப்பாங்க, இவர் வந்து வேளாள மரபு இந்த உற்சாதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு ஆழ்வார்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க கூட வந்து இந்த சாதி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. கலைஞர் வந்து அதை அப்போ வந்து 89 நீக்கினார். அவர் வந்து அவர் ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த பகுதியை சேர்ந்தவர் குறிப்பிட்டால் போதும், சோழ நாட்டை சேர்ந்தவர், பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரி வந்து சொன்னால் போதும், பல்லவ நாட்டை சேர்ந்தவங்க சொன்னால் போதும், சாதியோ அவர் எந்த பிரிவுன்னு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி 89 புதிய பாடத்திட்டத்தில் நீக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இது வந்து 2019 இருந்து அதிகாரிகள் செய்த வேலை சிறப்பான வேலை, அவ்வளோதான். இதில் வந்து இது கிடையாது, தலைவர்கள் வந்து சாதிப்பேர் இல்லாமல் சொல்கிறது நல்ல விஷயந்தான், எல்லோருக்கும் பொதுவானவர்கள் அவங்க, அவங்க வந்து அவங்களுக்காக போராடிக்கல, அவங்க அவங்க குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் அவங்க யாருமே இல்லை, அதனால் வந்து எல்லோருக்குமான தலைவர்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும், அந்த அடையாளங்களை நீக்கிறது சரியான விஷயந்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னடத்து ஆட்டுக்குட்டி பிளாக் ஷிப் கொஞ்சம் சத்தம் வந்து அதிகமாகவே போட்டுட்ருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னா பேசுறாங்க தாங்க உள்ள தலைவர் யார் கொடுக்குற தைரியம் இதெல்லாம் தெரில. நான் வந்து அந்த மேகதாது பய தொழில் பண்ண முடியாது அப்படின்னு சோடா கம்பெனியில் வடிவேல் பேசுற மாதிரி மேகதாதுக்காக இவர் வந்து சரி பேசி சமரசம் பண்றதுக்கு நான் வந்து சாப்பிடாம உணவர்தான் இருக்க போறேன்ட்டு போயிட்டு இந்த மாதிரி மிரட்டல் வந்து பேசுறாரு, மேடை கரைச்சாலே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு, இது எந்த வகையில நியாயம்? பக்கத்துல ஒரு லஸ்ஸி கடையில போட்டோ போடுறேன் பார்த்தேன், அது வந்து இடைவேளை கூட்டம் 50, அதாவது தயிர நல்லா ஸ்ட்ராங்கா ஏத்தணும்னு வச்சுக்கலேன் சாயந்தரம் வரைக்கும் பசிக்காதுங்கிற அந்த ஐடியாவை வந்து சொல்லிட்டாங்க போல. வந்தவொடனே வந்து அவர் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சுன்னு பூரா லஸ்ஸி கடையில் போய் ஆளுக்கு 2 லஸ்ஸி போட்டு அடிச்சுட்டு வந்து கும்பன உட்காந்துனாங்க, தூக்கம் சொக்கியிருக்கோம். இதுக்கு இடையில வந்து இவர் வேறு பேசியிருக்காரு. இவர் என்ன பேச்சு பேசுகிறாருன்னா, மிரட்டல் இந்த மிரட்டல் பாணி அரசியல் தமிழ்நாட்டில் வந்து செல்லவே செல்லாது, எச்சிராஜாவுக்கு மேலே ஒரு மனிதன் மிரட்ட முடியுமா கேட்குறேன். எங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்தாரு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையே, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாரு அவர், அவர் அவர் எவ்வளோ மிரட்டு மிரட்டினார், கடைசியில் வந்து வெறும் 4 கோடி பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு வாய மூடிட்டுருக்காரு, இப்போ பேசுகிறதே இல்லை. ஆனால் வந்து அண்ணாமலை பேசுவது மிக அதிகம், ரொம்ப உச்சம். ஏன்னா என்னென்னா அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பேசுகிறாரு அப்படின்னு சில நண்பர்கள் கூட சொல்கிறாங்க. அவர் வந்து வேணும்னு பேச ஏதாவது காரணத்தோடு பேசுகிறாரு, இப்படிலாம் பேசினாதான் நாலு எதிர்ப்பு கிளம்பும், இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காரு, அவர் பேர் அண்ணாமலை. ஆமாம், அதே தான், அதே தான். வந்து ஓவராக பேசுவது, வம்பு வழக்கை இழுப்பது எல்லாமே காரணம் வந்து தன் மீதான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அப்படிங்கிறனால வந்து கண்டுக்காமல் போகிறது மட்டும் இல்லை, இது வந்து மீம்ஸுக்கான இதாக அனுப்பிடுவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆகஸ்ட் 5 வந்து மோடிக்கு ஒரு மாதிரி ஃபேவரட்டான டேவாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளை நினச்சா. ஏன்னா ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினது 5 ஆகஸ்ட். ஹாக்கியில் வந்து ஆடவர் டீம் வந்து ஜெயித்தது 5 ஆகஸ்ட். காஷ்மீரை வந்து யூனியனாக அவர் வந்து மாற்றினது 5 ஆகஸ்ட். யூனியன் பிரதேசமாக மாற்றினது 5 ஆகஸ்ட். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து 5 ஆகஸ்ட் இந்த நாளை நினச்சி நான் பூரிப்படைறேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் வந்து இந்த காஷ்மீர்காரங்களாம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, சரி எங்களை இந்த மாதிரி பண்ணி 1 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு. இல்லை உண்மைதான், அது 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு பதக்கம் வென்றிருக்காது, என்ன பதக்கமோ வெள்ளியோ வெண்கலமோ தங்கமோ, ஆனால் ஒரு பதக்கம் வென்றுச்சு அந்த போட்டியில், அந்த அது அது ஒரு வரவேற்க தந்த விஷயம்தான். அதை தாண்டி வந்து அதை காரணமாக வச்சு
இது ஒரு நல்ல நாள்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் வந்து ராமர் கோயில்கள் வந்து பிஜேபியினுடைய ஆட்சியில் வந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதியினுடைய அந்த அமைப்பு கூட ஏற்றுக்கிட்டு அவங்க ஓகேட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இப்போதைக்கு அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து காஷ்மீருக்கு செய்த விஷயம் வந்து மிக கண்டிக்கத்தக்கது. காஷ்மீரினுடைய மக்களுடைய எந்த விதமான அவருடைய கருத்துக்களை கேட்காமல் நேரடியாக அந்த மாநிலத்தை கூறு போட்டு மூன்று மாநிலங்களாக பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டு அது வந்து வெற்றிகரமான செயல்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப இது கரெக்டாக அன்றைக்கி வந்து கடந்த ஆகஸ்ட் அந்த தேதியில் நியாயமாக பார்த்தா ஃபாரூக் அப்துல்லா அந்த கலைஞர் அவருடைய சிலையை திறப்பு விழாவில் கலந்துருக்கணும். கடந்த ஆண்டுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கரெக்டாக தேதி அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முரசொலி அலுவலகத்தில் கலைஞருடைய சிலையை திறப்பு விழா, அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஃபாரூக் அப்துல்லா கலந்துருக்கணும். ஃபாரூக் அப்துல்லா யாருன்னா காஷ்மீரத்தின் சிங்கம், ஷேக் அப்துல்லாவுடைய மகன். ஷேக் அப்துல்லாவை இதே போல் வீட்டு சிறையில் எப்படி ஃபாரூக் அப்துல்லாவை இரண்டு ஆண்டுகளாக வீட்டு சிறையில் வச்சுருக்காங்களோ இதே மாதிரி தான் வந்து ஷேக் அப்துல்லாவை இந்திரா காந்தி காலத்தில் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. நேருவின் காலத்தில் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. எங்கே கொடைக்கானலுடைய அந்த கோயிலூர் மங்களாவில் வச்சுருந்தாங்க. அந்த நினைவாக அப்போ வந்து கலைஞர் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக பேசியவர். அதாவது இந்தியாவினுடைய அந்த பக்கத்து எல்லை, வடக்கு எல்லை வந்து காஷ்மீர், தெற்கு எல்லை தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் தொடர்ந்து வந்து காஷ்மீர் மக்களுக்காக ஒழித்து கொண்டிருந்த குரல் வந்து கலைஞருடைய குரல். அதனால தான் வந்து எப்பாடுபட்டாவது நான் வந்து கலைஞருடைய சிலை திறப்பு நிற்பேன்னு சொல்லி ஃபாரூக் அப்துல்லா சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஃபாரூக் அப்துல்லாவை தடுத்து அவருடைய வீட்டு சிறையில் அடைச்சி வச்ச அந்த குடும்பம் நடந்தது. இது வந்து பெருமைக்குரிய விஷயங்களில் ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு அதை பெருமை சொல்கிறாருன்னா மோடியினுடைய மனநிலையை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு வருத்தமான விஷயம், ஏழைகளுடைய எண்ணிக்கை வந்து கடந்த 9 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலி 40 வருஷமாக பார்த்து பார்த்தா குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் 9 இயர்ஸில் வந்து எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த 9 வருஷம் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மேலிடத்தில் இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்களா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை நம்ம எப்படி சரி செய்யறதுலாம் நினைக்க மாட்டாங்களா? இல்லை, பங்களாதேஷினுடைய வளர்ச்சி விகிதத்தை காட்டில் மோசமாக போயிட்டு இருக்கோம் நம்ம. இந்தியா ஒரு நாட்டை உருவாக்குது. 1971 வந்து இந்திய இராணுவம் வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி ஒரு இன்னும் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பகுதி வந்து வங்காளம். அந்த வங்காள பகுதியில் மொழி வங்காள மொழி, அந்த மக்கள் வந்து தனித்த தேசிய மக்கள், தேசிய இன மக்கள். அந்த மக்களுடைய கோரிக்கை வந்து என்னென்னா, பெரும்பான்மையான மதம் இஸ்லாமாக இருந்தாலும் அது பாகிஸ்தான் கிடையாது, எங்களுக்கு தனியாக நாங்கள் ஒரு நாடு, நாங்கள் வங்காளதேசம் சொல்லி அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. அந்த காரணத்தினால் அந்த மக்களுக்கு ஆதரவாக இந்திய இராணுவம் போய் ஒரு நாட்டையே உருவாக்குது. இந்தியா உருவாக்கிய நாடு தான் வங்காளதேசம். இந்தியா 1971 உருவாக்கிய நாடு வங்காளதேசம். அந்த வங்காளதேசம் அதற்கு பிறகு ஒரு நாடாக உருவாகி பல்வேறு தேர்தல்களை நடத்தி பல்வேறு தொழில்கள் செய்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய ஜிடிபியை காட்டிலும் அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இந்தியா உருவாக்கிய நாடு, இதை காட்டில் ஒன்று ஒரு மானங்கட்ட பொழப்பு வந்து பிஜேபி நம்மளை கொண்டு போய் பார்க்கக்கூடாது. இந்தியா உருவாக்கிய நாடு, இந்தியா காட்டிலும் சிறப்பான வகையில் தனிநபர் வருமானத்திலும் சரி, ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியும் சரி, எல்லாவற்றிலையும் இந்தியா காட்டிலும் தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் வேலையில்லா திண்டாட்டமாக 1970 70 இருந்த மாதிரி இருந்துச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா 1947 போயிட்டாங்க. 47 எந்த அளவுக்கு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த கொண்டு போய் மோடி விட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது. எப்படி முடியலை? போட்டுக்கிட்டு கிடச்சா பங்களாதேஷ் போகலாம். ஓகே சார், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா வந்து தயாசிங், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு விருது அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த விருதை வந்து அதை காட்டில் சிறப்பான இன்னொரு ஒரு விருது நீங்கள் அறிவிங்க, அதை காட்டில் ஒரு ஒரு இது பண்ணுங்க. ஒரு பேர் அறிவித்து அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படிங்கிற அந்த பேர் வந்து பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் வந்து பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து பரிசு வாங்கியிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து அதை கெடுத்துட்டு ராஜீவ்காந்தி அந்த கேல் ரத்னாங்கிற விருதுங்கிற அந்த பேரே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு புதுசாக ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறுன்னு சொன்னால் பஞ்சாப் தேர்தல் வர இருக்குது, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஹாக்கி வீரருடைய பேரை வைத்தால் ஓட்டு வாங்கலாம். இவங்களுடைய நோக்கம் எல்லாமே ஓட்டை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. எதை செய்தாலும் ஓட்டு ஓட்டு ஓட்டு, இதை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பேர் பஞ்சாப் ஆளக்கூடிய காங்கிரஸ் மாநிலம் ராஜீவ்காந்தியுடைய பேரை எடுத்தால் எதிர்ப்பு கிளம்போ, நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மண்ணின் மைந்தருடைய பேரை வச்சா காங்கிரஸ் எதிர்க்குன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு தான் வேற என்ன எப்படிலாம் யோசிக்கிறாங்க, கேவலமா யோசிக்கிறாங்க. அதான் சொல்றேன், ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, நாங்க இதோட கிளம்புறோம். திரும்ப மண்டே வரக்கூடிய நியூஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். பாய் பை ஃப்ரம் க்வெஸ்டின் குயின் சுமையா. நன்றி. வரவனை செந்தில்.